ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு நம்ம INM டாபிக்ஸ்ல எந்த லீடர் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஉசி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் வஉசின்னு நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம் இல்லையா, பட் அது ஃபுல் நேம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ வள்ளி நாயகம் உலகநாதன் சிதம்பரம் அவர்கள், ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃபுல் நேம் இப்போ இனிஷியலோட இல்லாமல் ஃபுல் நேமையும் அடிக்கடி கேட்குறாங்க, நம்ம வஉசி சொல்லி பழகினதுனால ஃபுல் நேம் நம்ம கேட்டால் நமக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ வள்ளி நாயகம் உலகநாத சிதம்பரம் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அடிப்படை தகவல் சொல்லாம இது எப்பயும் எப்ப என்னென்ன பார்ப்போம், பர்த், பெற்றோர்கள் பத்தி, அவங்கள பத்தி நம்ம ஜஸ்ட் பர்த் டேட், அதன் காலம், அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் கல்வி என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அவரோட ஒர்க்ஸ் அண்ட் தி ஜேர்னல்ஸ் என்ன இதழ்கள் இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வு என்ன நடந்துச்சு அவரோட பீரியட்ல அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சுதேசி நீராவி கப்பல் அந்த நிறுவனம் பத்தி நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோரல் நம்மளுக்கு இந்த மில் ஸ்ட்ரைக் இருந்தது இல்லையா, ஸோ நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க, இதை தாண்டி ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நமக்கு தேவையான விஷயம், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அவரை பற்றி நம்ம அதை மெயினாக அதை தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இயருக்கான ஒரு ஷார்ட்கட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே 1872. ஸோ நம்ம எல்லா எல்லா லீடர்ஸ்க்குமே நம்ம ஒரு இயருக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்க்கணும்னா அதையும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வஉசி நம்ம இப்படி போடுவோம் இல்லையா இங்கிலீஷில். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கும்போது இது எப்படி இருக்குது, உங்களுக்கு இப்படி போட்டால் 7 மாதிரி இருக்குது இல்லையா, அப்போ இது 7 வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குது, 2 இருக்குது. அப்போ 1872 நம்மளுக்கு எல்லாமே 18 சிஎஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த லாஸ்ட்டு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், ஓகேங்களா? ஸோ 1872 நம்மளுக்கு ஈஸியாக நபக வச்சுக்கலாம், ஓகேங்களா? அண்ட் செப்டம்பர் 5ன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெத்து. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு November 18, 1936 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம், எல்லாமே வந்து ஒரு ஷார்ட்கட், நம்ம எப்படி மெமரைஸ் பண்ணுறோம், ஷார்ட்கட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதையே பாருங்கள், திருப்பியும் ஓவருக்கு பார்த்தீங்களா நம்ம இங்கே ஜோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், 36 வயதுனருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ ஜோ, ஸோ இவர் பார்க்கும்போது அது ஞாபகம் வந்துடணும். ஸோ அப்போ 1936 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த தினத்தை இந்த நாளை வந்து தியாக திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2021 நம்மளுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால அந்த டேட்டோட பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட், ஓகே? இயரும் இம்பார்ட்டன்ட், பட் டேட் வந்து அந்த நாள் தனியாக கூட கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால அந்த டேட்டும் நம்ம பார்த்துக்கணும், November 18 அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படின்னு தூத்துக்குடியில் தான் இவர் பிறந்திருக்காருன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அவரோட பேர்லேயே நம்ம பார்த்துருப்போம், உலகநாதன் சொல்லிட்டு. ஸோ அவரோட தந்தை பேர் வந்து உலகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு, பரமாயி அம்மாள் அப்படின்றது அவங்க அம்மா பேரு. நெக்ஸ்ட் கடைசி மகன், இவரோட கடைசி மகன் பேர் வந்து வல்லேஸ்வரன். இது நம்ம எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி சொல்றேன். நெக்ஸ்ட் இவரோட ஆசிரியர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவி, கிருஷ்ணன், கணபதி ஐயர் மற்றும் ஹரிஹரன் அப்படின்றது, ஓகே? எல்லாமே ஒரு கடவுள் பேர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்படியே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணன், கணபதி ஐயர், ஹரிஹரன் அப்புறம் அண்ணாவி அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இது நம்மளுக்கு போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஜஸ்ட் எங்கெங்கே படித்தார் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இவரோட பள்ளி படிப்பை வந்து அவர் தூத்துக்குடியில் பிறந்திருக்கிறதுனால அங்கே படிச்சிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லூரி படிப்பை திருநெல்வேலியில் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒட்டப்பிடாத்துல வந்து இவர் வந்து ஒரு கிளர்க்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, சரிங்களா? நெக்ஸ்ட் இவரோட சட்டப்படிப்பை வந்து திருச்சியில் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவர் சட்டப்படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் இவரோட ஒர்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம், இவரோட பத்திரிகைகள் என்னென்னு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம இதுக்கான ஷார்ட்கட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், வஉசிக்கு பக்தியும் கடவுளும் பக்தி அதிகம் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் போட்டிருப்போம், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் மெய் தான் பேசுவார் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ மெய்யறம், மெய்யறிவு, கடவுளும் பக்தியும், கடவுள் ஒருவரை அப்படின்றது. ஸோ வந்து இயர் பார்த்துக்கோங்க, 1914. இந்த மெயின் மெயின் வரத்துக்கு மட்டும் இயர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. 1914, 1915 ஃபர்ஸ்ட் அறம், அதுக்கப்புறம் அறிவு அப்படின்னு நாம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அறம் அப்புறம் தான் அறிவு அப்படின்றது. ஸோ மெய்யறம், மெய்யறிவு, கடவுளும் பக்தியும், கடவுள் ஒருவரை. இவரோட இதழ்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி அப்படின்ற பேர்லேயே அவர் வந்து ஒரு இதழ் நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் விவேகமாக இருப்பாருன்னு பார்த்தோம், விவேக பானு அப்படின்றது. நெக்ஸ்ட் அவரோட இந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்து நேஷன், த நேஷனல் அப்படின்றது இவரோட இதழ்கள். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம
அவரோட பர்த் டேட்டை வந்து ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். இதில் உங்களுக்கு ஓகேங்களா, இது ஓகே எஸ், அது உங்களுக்கு பர்த் டேட் கேட்டிருக்காங்க. இந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதை தாண்டி வந்து என்னென்ன புக்ஸ் அவர் வந்து எழுதியிருக்காருன்னு பார்க்குறோம். இதுவும் அவர் எழுதின புத்தகங்கள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா, திலகமா முனிவர், திருக்குறள் தெரிவுரை, மனம் போல் வாழ்வு, நான் கண்ட பாரதம் வரும், சரிங்களா? நான் கண்ட பாரதம், தொல்காப்பியம், விளக்குறை அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா? ஸோ இதெல்லாமே அவரோட புத்தகங்கள் தான். இந்த மனம் போல் வாழ்வுன்றது அவர் வந்து ஜேம்ஸ் ஹெல்லன் எழுதின ஒரு புக்கை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் இந்த பேர்ல, ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாலகங்கதர் திலக் இருக்காரு இல்லையா? ஸோ இவரை வந்து வஉசி அவர்கள் வந்து தனது குருவா வந்து தேர்ந்தெடுக்க செஞ்சாரு. ஸோ அதனால வந்து அவர் இவர் எப்படி எப்படி சொல்ற ஒரு எஸ்டிமேட்ஸ், ஓகேங்களா? திலகரும் ஒரு எஸ்டிமேட்ஸ் தான், இவரும் ஒரு எக்ஸ்ட்ரிமிஸ்ட் தான் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இவருக்கு வந்து தமிழகத்தின் திலகர் அப்படின்ற இவருக்கு என்ன டைட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து மூணுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ தமிழகத்தின் திலகர் கேட்டாலும் வஉசி தான், தென்னிந்தியா திலகர் கேட்டாலும், தென்னிந்தியாவின் திலகர்னு கேட்டாலும் வஉசி தான், கப்பலோட்டை தமிழ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுவும் வஉசி தான், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தலைப்புகளில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ 1892 பார்த்தீங்கன்னா, திலகர் வந்து அவரோட சீடர் மாதிரி இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, சீடராக இருக்காருன்னு சொல்லிட்டு. எப்போத்துலேருந்து அவருக்கு அவர் மேலே ஒரு பற்று இருந்தது, சீடராக ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1892 அப்படின்னு தனது ஒரு 20 இயர்ஸில், ஓகே, அவரோட 20வது வயசில் வந்து இருந்திருக்காருன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம என்ன வருஷம் நம்ம படித்தோம், நம்ம ஆல்ரெடி 1872 படித்தோம் இல்லையா, ஸோ 20 இயர்ஸ், ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 20 இயர்ஸ் தான் அவர் சீடராக வந்து இருந்திருக்காரு திலகருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1895, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அவர் வந்து வக்கீலாக இருந்திருக்காரு, ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர், ஓகேங்களா? ஸோ ஆர்டர் வந்து எப்பவுமே அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட், அவர் எப்போல்லாம் வந்து சென்னைக்கு வராரோ அவர் வந்து பாரதியை மீட் பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபோ நம்மளுக்கு இருக்கு. ஸோ வந்து ஏன்னா பாரதி ஆல்சோ என்ன உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வர்த்தக சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் சங்கங்களை உருவாக்க அவர் ஊக்குவித்தார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? வர்த்தக சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் சங்கங்களுக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட், தூத்துக்குடியில், ஓகே, சுதேசிய தர்மம், ஓகே, சுதேசி தர்ம சங்க, வேவிங், ஸோ நெசவாளி, ஓகேங்களா, சங்கம், அசோசியேஷன். ஸோ இதை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று, சுவதேசி கூட்டுறவு அங்காடி, ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் சுவதேசி கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் சுவதேசின்னு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கெஸ் வந்து வஉசின்னு நீங்கள் அழகாக போட்டுருவீங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்சு கரெக்டாக நம்ம கரெக்டான டேட்டை நம்மளுக்கு தெளிவாக தெரியணும், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே யார் ஃபோன் பண்ணியிருக்காரு, அது எங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடியில், ஓகேங்களா? சுவதேசி தர்ம சங்க, வேவிங் அசோசியேஷன், சுவதேசி தர்ம சங்க, நெசவாளிகள் சங்கம், மற்றும் சுவதேசி கூட்டுறவு அங்காடிகளை இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தோம் நம்ம, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1905, ஓகே, நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம், எந்த ஒரு ஈவெண்ட் வந்து அவரை ரொம்ப தீவிரமாக வந்து பாலிட்டிக்ஸ் குள்ளே கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்துல நம்ம ஜாலியன் வாலாபத் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த மாதிரி இவருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1905 நடந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஓகேங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் தான் வங்காள பிரிவினை, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1905 ஜூலை 20 தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக பிரித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 16 அப்படின்றது,
ஓகேங்களா. ஸோ இந்த டேட் எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு ஐஎன்எம்லேயே நார்மலாகவே உங்கள் டேட்டு தனியாகவே கேட்பாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து எந்த டேட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பார்க்கும்போது எதுக்காக இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா. அண்ட் இவர் வந்து இதனால தான் அப்படின்ட்டு 1905 என்ன பண்ணார், இவர் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணார், இணைஞ்சார். ஓகேங்களா, காங்கிரஸ்ல இணைஞ்சாம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் அவர் காரணம் பார்த்தோம் பொலிட்டிக்ஸ்குள்ள வரதுக்காக. ஸோ அப்போ அந்த இயர்ல தான் என்ன பண்றாரு, காங்கிரஸ்ல அவர் இணைகிறாருன்னு பாக்குறோம். ஓகேங்களா, போட்டுங்க பாருங்க, காங்கிரஸில் சேர்ந்தார் அப்படின்னு பாக்குறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 1906ல ஓகேங்களா, இப்போ பாருங்க 1906ல அக்டோபர் 16 அதே டேட் ஓகேங்களா, அதே டேட் ஓகேங்களா. ஸோ 1905 அக்டோபர் 16 வங்கப்பிளவு நடந்துச்சு இல்லையா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து பிரிஞ்சுது. ஸோ அதே டேட் அடுத்த வருஷம் அதே டேட்ல தான் இவர் என்ன பண்றாரு, ஸ்வதேசி அந்த கப்பல் நேவிகேஷன் கப்பல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கப்பல் வந்து ஸ்ட்ரீம் ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து இவர் அந்த டேட்ல தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்ப்போம். எங்க இருந்து எங்க அந்த சர்வீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டு கொழும்பூர் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு இடம் தான். ஸோ இது உங்களுக்கு ப்ரீவியஸ் டேட்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் ஓகேங்களா. இந்த டேட் அப்படியே கேட்பாங்க அண்ட் எந்த இடத்துல இருந்து எந்த இடம்னு கேட்பாங்க, அதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 1907ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, சூரத் நம்மளுக்கு சூரத் செக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் என்ன ஆகும், மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ரெண்டு பேராக பிரிவாங்க. ஸோ இவர் வந்து ஏன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல தான் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளாக பிளவப்பட்டது எந்த செக்ஷன், சூரத் செக்ஷன்ஸில் ஓகேங்களா. ஸோ 1907 ஸோ 5 பார்த்துட்டோம், 6 பார்த்தோம், 7 பார்த்துட்டோம், இப்போ நம்ம 8 பார்க்க போகிறோம். 1908 என்ன நடந்துச்சுன்னா, நம்ம இப்போ கோரல் மில் ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் நம்ம கிளான்ஸ் தான் பார்க்குறோம், இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கீழே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1908 வந்து உங்களுக்கு நடந்துச்சு. ஸோ இதனால என்ன ஆகுது, தொழிலாளர்களின் ஊதியம் அதிகரிக்கப்பட்டது மற்றும் வேலை நேரம் குறைக்கப்பட்டது. மெயினாக இதுக்காக தான் அவங்க வந்து ஸ்ட்ரைக் எடுத்திருப்பாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சு. ஸோ அவங்களோட வேஜஸ் வந்து அதிகப்பட்டுச்சு, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாச்சு. ஸோ இதனால கொஞ்சம் பிரிட்டிஷ் வந்து இது மாதிரி கொஞ்சம் கோவமாக தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 1908 நம்ம இருந்துட்டு இருக்கோம் கரெக்டாக இப்போ. ஸோ அதே டைம் லைனில் வாங்க, 1908 மார்ச் 9 வந்து என்ன ஆச்சுன்னா, பிபின் சந்திரபார் அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கோஇன்சிடென்ஸாக அது நடந்திருக்கும் ஓகேங்களா. பிபின் சந்திரபார் அவர்களை சிறையிலிருந்து விடுக்கப்பட்டது. ஸோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இது பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த டேவை வந்து ஸ்வதேசி தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணியிருப்பார். அதுக்காக மீட்டிங்கை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேதர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த டேட் பாருங்கள், சவையும் இம்பார்ட்டண்ட்டான டேட், 7th July 1908. அப்போ என்ன பண்ணாங்க, வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் தேச துரோகிகளாக குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, தேச துரோக குற்றச்சாட்டில் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இந்த டேட்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் அந்த இது பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ரிலீஸ் ஆன டைம்ல இவங்க வந்து கேதர் ஆகி இந்த மாதிரி நாங்கள் ஸ்வராஜ்ய டே இந்த டேவை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த 7th July 1908 வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ரெட்டைவாள் தண்டனை வந்து உங்களுக்கு சிறை தண்டனை வந்து வஉசி அவர்களுக்கும் சுப்பிரமணிய சிவாக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, 10 சிறை தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. 10 எனக்கு பாருங்க, 10 வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே 40 ஓகேங்களா. ஸோ ஒரு ஒரு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 வரும். ஸோ 2 அப்படின்ற போது உங்களுக்கு 40 உங்களுக்கு சேர்ந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ டைம் லைன் என்னென்ன பார்த்தோம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்துச்சு, 6 உங்களுக்கு என்ன நடந்துச்சு, 7 என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்துட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 7 வந்து நம்ம சூரத் செக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 8 கோரல் மில் ஸ்ட்ரைக் பார்த்தோம். நம்ம 6 வந்து என்ன பார்த்துருந்தோம், நம்ம கம்பெனி சுவதேசி கப்பல் கம்பெனி வந்து நம்ம நிறுவிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த டைம்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 to 8 வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டரா இருக்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் கேட்பாங்க கேட்டிருக்காங்க அப்படின்லாம் பார்க்க போறோம். ஓகே,
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1905 பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட்னு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும்தான் உற்பத்தி இருக்கணும், அங்கே வந்து தயாரித்த பொருள்லாம் வந்து நம்ம இந்தியர்கள் யூஸ் பண்ணணும், எல்லாமே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடி இருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எல்லாமே நான் கப்பல் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த கம்பெனியை. ஸோ அது உங்களுக்கு ஒரு பார்ட். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், 1906 வந்து உங்களுக்கு அவர் ஓப்பன் பண்ணியிருப்பாரு நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தா, எடுத்தோடனே இவர் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணலை. ஸோ இவர் வந்து ஒரு நிறுவனம் கிட்ட வந்து நம்மளுக்கு இது இங்க பாருங்க ஹையர் பண்ணியிருப்பார் கப்பலை சரிங்களா. ஸ்டார்லிங் ஸ்டீமர்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து இவர் என்ன பண்ணுவாரு, கப்பலை வந்து ஹையர் பண்ணி நடத்திட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள அந்த கம்பெனிக்காரங்களை மிரட்டி நீங்க அவருக்கு வந்து இது மாதிரிலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார், தனக்குன்னு நாம்ளே தான் பண்ணணும், நாம்ளே வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனா இதை வந்து ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட க்வெஸ்சன்ஸ் ஓகேங்களா, எந்த கம்பெனின்ட்டு இதை அப்படியே கேட்டிருக்காங்க, எந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸ்டார்லைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி தான் அது பேர், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் அது ஓகேங்களா, ரீசெண்டாக கேட்ட க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஷியாலி அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு புது கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், ஸ்வதேசி கம்பெனியை வந்து நேவிகேஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ண போறோம்ட்டு எந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து கேட்டிருக்காங்க ஷியாலி. இது வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்திருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணப்படுற டேட்டு எல்லாமே நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தெரியப்படுத்தின டீட்டெயில் வந்து இந்த டீட்டெயில்ஸ். ஸோ தனியாகவும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ பேராவாக கேட்டதுலேருந்து நம்மளுக்கு தனியாக என்ன இன்ஃபோ நம்மளுக்கு வேணுமோ நம்ம அதை எடுத்துக்க போகிறோம் தெரியாத இன்ஃபோவை. ஸோ அப்புறம் இந்த இன்ஃபோ வந்து நம்மளுக்கு அதில் கிடச்சிருந்தது. ஸோ ஷியாலி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் இவர் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்ன இயர்ல, 1906 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டேட்ல வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ 1906 பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, 1906 ஆண்டு வஉசி நிறுவனர் கடற்கரை வழியாக கப்பல் போர்வரத்தில் ஆங்கிலேயரின் ஏக போதிய எதிர்த்து ஓகே. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்னன்னா தமிழ் உங்களுக்கு 1905 பாத்தீங்கன்னா என்னாச்சு, ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. பட் இந்த 1906 இவர் கப்பல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து ரொம்பவே வந்து தீவிரமா தமிழ்நாட்டு ஃபுல்லா வந்து பரவி இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன்ஸ்ல உங்களுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ ஓகேங்களா. ஸோ 1906 என்ன ஆகுது, தீவிரமா நேஷனல் லெவல்ல அது வந்து பரவி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்ட்டு. ஸோ 5 வந்து ஸ்வதேசி மூமெண்ட் நடக்குது, 6 வந்து ஒரு கப்பல் இது ஓபன் பண்றாரு, அதுக்கப்புறம் இது ரொம்ப தீவிரமா வந்து ஃபுல்லா பரவி இருக்கு பரவுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு காசு அவர்கிட்ட இருந்திருக்கா, அவர் தனிநபராக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கப்பல் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிகமான காசு தேவைப்படும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கேட்ட க்வெஸ்சன் தான், இப்போ ரீசெண்டாக நடந்தக்கூடிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 10 lakhs 10 lakhs அப்படின்ற ஒரு முதலீடுடன் தான் இந்த கம்பெனியை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் இது எத்தனை ஷேர்ஸாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 40,000 ஷேர்ஸ் ஓகேங்களா, 40,000 ஷேர்ஸ் அப்படின்றது ஒரு ஷேர்ன்றது எவ்வளோ, 25 rupees அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 40,000 ஷேர்ஸ் அப்படின்னு இதில் அதிகமாக யார் வந்து உங்களுக்கு ஷேர் வந்து இந்த கப்பல் நிறுவனத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிதுரை தேவர் அப்படின்ற ஒருத்தர் ஓகேங்களா. பாண்டிதுரை தேவர் இவர் பார்த்தீங்கன்னா 8,000 ஷேர்ஸ், ஸோ நியர்லி உங்களுக்கு 2 lakhs கிட்ட இவர் வந்து இவரோட ஷேர் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்னொருத்தர் வந்து இவர் தான் இந்த கப்பலோட நிர்வாகத்தின் தலைவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம், ஹஜி பக்கீர் முகமத் அப்படின்றவர் ஓகேங்களா, இவருமே ஒரு 2 lakhs கிட்ட இது வந்து ஷேர். ஸோ இவர் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து
அதிகமான ஷேர்ஸ் இருக்கும், மீதி பேர்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷேர்ஸ் பண்ணிடும். அதிகமா நம்ம டாப் டூல வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம பாக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ யார் யாரு? பாண்டிதுரை தேவர் அண்ட் ஷாஜி பக்கீர் முகமது அப்படின்ற இரண்டு பேரும் நம்ம பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த கோஷ் அவர்கள் வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு, அப்படி இவருக்கு வந்து சேல் ஆஃப் ஷேர்ஸ் பண்றதை ரொம்ப ப்ரமோட் பண்ணாரு, சப்போர்ட் பண்ணாரு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அரவிந்த கோஷ். ஏன்னா உங்களுக்கு ரீசனிங் அசஷன் டைப்ல அரவிந்த கோஷ் வந்து எதிர்த்தாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தம்ப கரெக்ட்னு போடக்கூடாது, தப்பு தான் போடணும். அதுக்காக நம்ம ஏன்னா இவரும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால சப்போர்ட் பண்ணாங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஓகேங்களா? ஸோ இந்த முயற்சி இவர் வந்து கப்பல் ஸ்டார்ட் பண்ணாரு இல்லையா, இந்த கப்பல் கம்பெனியை. ஸோ இந்த முயற்சி என்ன பண்றாங்க, தேச தலைவர்கள் எல்லாருமே வந்து இவரை பாராட்டுறாரு அப்படின்னு பாக்குறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இவரோட குரு இல்லையா திலகர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இவர் என்ன பண்றாரு, இவரோட பத்திரிகை, ஓகேங்களா, இவரோட பத்திரிகை என்னது நம்ம படிச்சிருப்போம், கேசரி அண்ட் மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு, கேசரியோட மராத்தா லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ கேசரி அண்ட் மராத்தா அந்த நியூஸ் பேப்பர்ல இவரோட சக்சஸ் பத்தி, ஓகேங்களா, இந்த ஸ்வதேசி கப்பலோட சக்சஸ் பத்தி இவரு வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பாக்குறோம், ஓகேங்களா. ஸோ தனது கேசரி மற்றும் மராத்தா செய்தித்தாள்களில் எழுதியிருக்காரு, எதை பத்தினா இதோட வெற்றியை பத்தி, ஓகேங்களா, இந்த கப்பலோட வெற்றியை பத்தி, கப்பல் கம்பெனியோட வெற்றியை பத்தி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இவர் இது பண்ண கப்பலோட பேர் தெரியணும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து ப்ரீவியஸ் எல்லாம் அதிகமா கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி, கலீலியோ அண்ட் லாவா அண்ட் லாவா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவரும் ஒரு பீரியட்ல வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாரு, ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கம்பெனியில வந்து நிறைய வந்து ஃப்ரீ சலுகைகள் நிறைய கொடுத்து இந்த எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்க சைடு ஈர்த்துட்டாங்க, ஓகேங்களா. அதனால இவரோட நிறுவனம் என்ன ஆச்சு, லாஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இதை வந்து அவர் மூடிப்பாரு. ஸோ அது எந்த இயருன்னு தெரிஞ்சுக்கோங்க, 1911, ஓகேங்களா, 1911 வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ எந்த வருஷம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், 1906, அதுக்கப்புறம் 1911 க்ளோஸ் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோரல் மில் ரிஃபார்ம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ சூரத்தில் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு உங்களுக்கு பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இவர் என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னா, ஒரு அரசியல் அமைப்பு வந்து, நான் என்ன சொல்கிறோம் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும், ஒரு அரசியல் அமைப்பு வந்து ஒன்று உருவாக்கணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருப்பார், ஓகேங்களா. ஸோ சூரத் செக்ஷன்ஸில் மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ் பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் தனது சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அண்ணா அமைக்கணும், ஒரு அரசியல் அமைப்பு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு வந்து இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து அவர் ஒரு நல்ல ஒரு திறமையான சொற்பொழிவாளரை வந்து தேடிட்டு இருக்க சமையல், ஓகே, சமயத்தில் என்ன ஆச்சுன்னா இவர் யாரை பார்க்குறாரு, சுப்பிரமணிய சிவா அவர்களை பாக்குறாரு. ஸோ அப்பா அவருக்கு ஓகே, இவங்க கூட சேர்ந்து நம்ம நல்லா பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ ரெண்டு பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்தபடியா இப்போ 1907 நடந்துச்சு செக்ஷன்ஸ். ஸோ அப்போ அவர் வந்தாரு, வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுன்னு யோசிச்சாரு, நடுவில் என்ன பண்ணாரு, சுப்பிரமணிய சிவா அவர்களை சந்திச்சாரு. ஸோ இப்போ உடனே என்ன பண்றாங்க, அதே 1907 பிப்ரவரி முதல் மார்ச் வரை இரண்டு தலைவர்கள் என்ன பண்றாரு, தூத்துக்குடியில இருக்க கடற்கரை இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து ஃபுல்லா வந்து எல்லா மக்களுக்கும் என்ன பண்றாரு, நிறைய வந்து கூட்டங்களை தீட்டு அவங்க ஃபுல்லா உரையாற்றிட்டே இருக்காங்க. ஸோ அதை நம்ம சொல்றோம், ஓகேங்களா. சுதேசிய பத்தி, எதை பத்தினா சுதேசிய குறித்து நிறைய பேச்சுகள், நிறைய வந்து உரை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம், சரிங்களா. ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ இங்க நிறைய பேர் வந்து கலந்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம. நெக்ஸ்ட் 1908 நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, கோரல் மில் ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு டைம்ல வந்து அதை பத்தி கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன, அது வந்து பிரிட்டிஷும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க, எப்போ இவங்க பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு டைம்ல வந்து இந்த கோரல் மில் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது, ஓகே, மோசமான வேலை மற்றும் வாழ்க்கை நிலைமையை பற்றி வாவோசி மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் கவனத்திற்கு வந்தது, ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, இவர் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தின ஸ்ட்ரைக்கை வந்து அவங்க பேசணும், அதை பத்தி நம்ம பேசணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு, ஓகேங்களா. அடுத்த சில நாட்களில் இரு தலைவர்களும் மில் தொழிலாளர்களிடம் உரையாற்றினார், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க 1908 இப்போதான். ஸோ மார்ச்ல என்ன இருக்குது,
இந்த விஷயம் நடக்குது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி இல்லையா. ஸோ அவங்களோட வேஜஸ் இன்க்ரீஸ்மெண்ட்டு, அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி பண்ணது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஆர்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆச்சு, அது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சுதாங்க ஸ்ட்ரைக்கு. ஸோ பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க வவுசி மேலே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோரல் மில்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா, பிபின் நம்ம ஆல்ரெடி பார்த்து பிபின் சந்திரபால் அவர்கள் ரிலீஸ் நடக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து பொதுக்கூட்டம் அங்கே வந்து சுவராஜ் டேன்னு கொண்டாடணும்னு பார்த்தோம். ஸோ இந்த டைம்ல வந்து ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அதையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அந்த அரெஸ்ட் நடக்கும் போதுலாம் ஒரு நாலு பேர் வந்து போலீஸால வந்து இறந்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் வந்து இந்த இவர் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்கன்னு தெரியணும் இல்லையா. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜெயில தான், அங்கதான் வந்து செக் எடுத்திருப்பாங்க, அதான் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கைது செய்யப்பட்ட செய்தி வந்து திருநெல்வேலி ஃபுல்லா வந்து அவங்களுக்கு போயிருந்தாலும் நிறைய கலவரம் வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இதெல்லாம் அவங்க இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் கோயில். ஓகே, ஸோ இது பாருங்க 1972 ஓகேங்களா. ஸோ 1972 அவரோட 100th டெத் ஆனிவர்சரியில் என்ன நடந்திருக்கு, அவருக்கு ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 1872 தானே அவர் பிறந்தாருன்னு பார்த்தோம். ஸோ 1972 வந்து அஞ்சல் தலை வெளியிட்டு நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ முக்கியமான பார்ட் பார்க்க போகிற ப்ரீவியஸ் ஏ குவஸ்டின்ஸ் ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த டீட்டெயில்ஸ்லேயே ப்ரீவியஸ் ஏ குவஸ்டின்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஏ குவஸ்டின் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போ அதை தாண்டி ஓகேங்களா என்னென்ன குவஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிஎச் வெல்லீஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிக் இன்ஃபோ பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். அவரோட கடைசி சன் பேர் வெல்லீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்காக போ நம்ம அந்த இன்ஃபோ அங்கே போட்டோன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்கிறேன். கேத்தி இருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில நீதிபதி ஓகேங்களா. ஸோ வந்து வாவோசி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அட்வொகேட்னு பார்த்துருக்கோம். சில பல ப்ராப்ளம்னால என்ன இருக்கும்னா, இவரோட லைசன்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க அட்வொகேட் லைசன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை வந்து திருப்பியும் அவர் பெறதுக்கு இவர் வந்து வாவோசிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா. அது திருப்பியும் அவர் லைசன்ஸ் திருப்பி இது பண்ணுறதுக்காக இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இது பிவிஎஸ்எல் எப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எது தவறு அப்படின்னு மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் இவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் வந்து வாவூசியை ரொம்ப வந்து கடுமையாக எதிர்த்தாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பு இல்லையா, நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் அவர் எதுக்கல அவர் வந்து என்ன பண்ணாரு ஹெல்ப் பண்ணார் அவருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு நன்றி காரணாக தான் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட கடைசி பையனுக்கு வந்து வெல்லீஸ்வரன் அவர் பேர் வச்சிருக்காரு. இப்போ புரியுதா உங்களுக்கு எதுக்காக நம்ம இந்த விஷயம் அங்கே போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக வந்து ஆக்சுவலி அந்த உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லியிருப்போம், எதுக்காக வந்து அவர் இந்த கம்பெனியை வந்து ஓப்பன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மோனோபோலி இந்த பிரிட்டிஷ் மட்டும்தான் இந்த நேவிகேஷன் ஸ்ட்ரீம் நேவிகேஷன்ஸில் பண்ணணும்னு இருக்கிறத வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா. ஸோ மோனோபோலி சிஸ்டமை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பண்ணிக்காங்க. அது ப்ரீவியஸில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு இதுவும் கேட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் அந்த கம்பெனி எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறதுனா, பிரிட்டிஷோட மோனோபோலி சிஸ்டம் நேவிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இன்னொன்று பிரிட்டிஷ் இப்படி கேட்குறாங்க, பிரிட்டிஷ் வந்து வாவோசியோட கவனம் திருப்பினது எதுனாலன்னு கேட்டாங்கன்னா, இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுனால தான் அவர் மேலே கவனம் வந்து அதிகமாக போச்சு. ஸோ அப்போ அதுவும் நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 1907 காங்கிரஸ் இதறிய பின் ஓகேங்களா, நம்மளுக்கு சுரத் கிரஸ் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமேட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க மாட்ரேட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல ஒரு புதிய தேசிய கட்சி ஒன்று உருவாக்கியிருக்காங்க சென்னை மாநகர் ஓகே சென்னையில் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து என்னவா இருக்காரு, செயலாளராக இருக்காரு, ஜென்ரல் செக்ரட்டரியா இருக்காரு ஓகேவா ஓகேங்களா. ஸோ இது எப்படி கேட்டாங்கன்னா, இப்படிதான் யார் இந்த கட்சியோட செக்ரட்டரியேட் செயலாளர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சாதான் என்ன பண்ணணும், வாவூசின்னு போடணும். ஸோ என்ன கட்சி, புதிய தேசிய கட்சி ஓகேங்களா. ஸோ நியூ நேஷனல் நம்ம நம்மளுக்கு இந்த கட்சி நம்மளுக்கு தெரியணும் பார்ட்டின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்துட்டோம்.
ஓகேங்களா. ஸோ இன்னொன்று எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, யார் இதில் வந்து மாடரேட்ஸ் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, மிதவாதிகள் அல்ல அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷனில் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இவருமே தமிழ்நாட்டில் இவருமே ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நீங்கள் தெரியணும். பிகாஸ் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாவு சீன் கொடுத்துட்டு இன்னொரு ஒரு ஒரு எக்ஸ் ஒரு மாடரேட் பேரையும் வேறு வேற பேரை கொடுக்கலாம். திருப்பி வாவுசி வாஞ்சிநாதன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. யாருக்கு யார் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு தெரிஞ்சால்தான் நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஓகேங்களா. ஸோ வாவுசி அண்ட் வாஞ்சிநாதன் அவர்கள். ஸோ இதை தாண்டி வேற யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் மற்றும் பாரதி. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாரத மாதா சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் அப்படியே கேட்டிருந்தோம். இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் மாதிரி இப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு கேள்வி தான், வாவுசி இங்கே பாரத மாதா சங்கம்னு இருந்தது. நம்மளுக்கு இது வந்து தெரிஞ்சாதான் இது கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியும். இல்லை இவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா, ஸ்டீம் கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்புன்னு போட்டுடக்கூடாது இல்லையா. ஸோ நம்மளுக்கு இது தெரிஞ்சாதான் நம்ம இந்த விஷயத்த ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பாரத மாதா சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு சரிங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ நம்ம எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். ஸோ முக்கியமாக நீங்கள் இவங்க என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிதேசி கப்பல் அதில் பார்த்தீங்க இன்ஃபோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ அடிப்படை தகவலில் நம்ம என்ன பார்த்தோம், அவர் பிறந்த நாள் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இறந்த நாளை நம்மளுக்கு தியாகிகள் தினமாக நம்ம தமிழ்நாடு கொண்டாடுறாங்கன்னு பார்க்கணும். எஜுகேஷன் பார்க்கணும். இது முக்கியமாக நீங்கள் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதில் வந்து பிறந்த பேர்த் அண்ட் டெத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சரிங்களா. அண்ட் தென் அவருக்கான டைட்டில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நிகழ்வு. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இது கப்பல் நிறுவனம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். கோரல் மில்ஸ். ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது தானே நம்ம ப்ரீவியஸ் எல்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ மெயினாக இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பி பாருங்கள். இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. திருப்பி நீங்கள் ஒருவாட்டி ரீகால் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லீடர் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.